Hello friends, welcome to maduraihemasamayal. நம்ம சேனலை இப்ப நான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அதுல ஆல் என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல்ல அதிகமா சமையல் வீடியோஸ் இருக்கு. நம்ம வீட்ல இருக்க பொருட்களையே வச்சு சிம்பிளா செய்யற சமையல் வீடியோஸ் நிறைய இருக்கு. எப்பயுமே நான் இதுக்கு அப்படின எதுவுமே வெனக்கட்டறது இல்ல. வீட்டில் என்ன செய்கிறோமோ, வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சே எப்படி சமாளிக்க முடியும் அப்படின்றது தான் நம்ம சேனலில் ஃபுல்லாக வந்து வீடியோவை போட்டுட்ருக்கோம். அது போக ஹெல்த் டிப்ஸ் இருக்குது, பியூட்டி டிப்ஸ் இருக்குது. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு முக்கியமான ஹெல்த் டிப்ஸ் தான். உடல் பருமன் அப்படின்றது எல்லாருக்குமே காமனான ஒன்று. இப்போ இருக்க லைஃப் ஸ்டைலில் வாஷிங் மிஷின், ஃப்ரிட்ஜ் அப்படி எல்லாமே வந்துருச்சு. நம்மளால் வந்து நம்மளோட பாடி வெயிட்டை வந்து மெயின்டைன் பண்ண முடியலை. அதுக்காக தான் இந்த வீடியோ ஃபுல்லாக நான் போட்டிருக்கேன். மறக்காம வீடியோ ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். வாட்ச் பண்ணிவிட்டு உங்களோட கமெண்ட்டை வந்து எனக்கு ரிப்ளை பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டிப் நம்பர் 1, தக்காளி பழச்சாறு, எலுமிச்சம்பழச்சாறு, இது ரெண்டுலேயுமே விட்டமின் சி வந்து ஜாஸ்தியாக இருக்குது. இந்த விட்டமின் சி வந்து நம்மளோட ஸ்கின்னை வந்து இளமையாக வைக்கிறதுக்கு வந்து ரொம்ப யூஸ் ஆகுது. அப்போ அடிக்கடி நம்ம வந்து தக்காளி சூப் குடிக்கலாம். இதை எலுமிச்சம்பழ சாறை சேர்த்துக்கலாம். காலையில் எழுந்ததுமே வெது வெதுப்பான வெந்நீரில் ஒரு ஸ்பூன் தேன் கலந்துட்டு அதில் கொஞ்சமாக ஒரு அரை மடி எலுமிச்சம்பழம் விட்டு டெய்லி வந்து குடிச்சிட்டு வரலாம். ஒரு டம்ளர் வந்து வெது வெதுப்பான நீர் எடுத்துக்கலாம். ஒரு டம்ளர் வந்து சுடுதண்ணி நல்லா ஆவி பறக்குது பாருங்கள். இந்த சுடுதண்ணியில் கொஞ்சமாக வந்து தேன் விட்டுக்கிறேன். அதாவது ஒரு ஸ்பூன் அளவுக்கு, முக்கால் டம்ளர் நான் எடுத்திருக்கேன்னா இதில் வந்து ஒரு ஸ்பூன் தேனை விடலாம். விட்டு நல்லா கலந்துட்டு, லெமன் இல்லை இன்றைக்கி, லெமன் பிழியலை நான். உங்களுக்கு ஆப்ஷனல் தேவைன்னா லெமன் பிழைஞ்சிக்கலாம். இல்லை இந்த வெதுவெதுப்பான சுடுதண்ணியில் இந்த லெமனை அல்லது தேனை பிழிஞ்சு நம்ம வந்து டெய்லி காலையில் வந்து ஏர்லி மார்னிங் வந்து குடிச்சிட்டு வந்தால் நம்ம உடம்புக்கு நல்ல ஹைட்ரேஷன் பவர் கிடைக்கும். நம்ம உடம்பும் நல்லா வந்து ஃபிட்டாக இருக்கும். இது ஹனி வந்து கரையாது, நல்லா சுத்தமான ஹனியாக இருந்தால் கரையாது. நல்லா ஸ்பூனை வச்சு கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு இதை வந்து டெய்லி ஏர்லி மார்னிங் எந்திரிச்சதும் டீ காஃபி எதுவும் குடிக்காமல் இதை குடிச்சு பாருங்கள். இப்போ இதை குடிச்சிடலாம். டெய்லி காலையில் வந்து நான் ட்ரை பண்ணுறது இதுதான். நம்ம வெது வெதுப்பான தண்ணி குடிக்கிற மாதிரி நினச்சிட்டு குடிச்சிட்டோம்னா லெமன் சேர்த்தோம்னா நல்லா வந்து டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஏர்லி மார்னிங் ஆகுது, நான் காலையில் இதை வந்து குடிச்சிக்கிட்டுருக்கேன். நீங்கள் இதை ட்ரை பண்ணுங்கள். அடுத்த டிப் பார்க்கலாம் வாங்க. டிப் நம்பர் 2, முக்கால்வாசி லேடிஸ்க்கு வந்து வெயிட் போடுறதுக்கு காரணமே பேபியோட டெலிவரினால தான். இந்த பேபியோட டெலிவரினால ஆக போகிற வெயிட் வந்து நம்ம கொஞ்ச நாளைக்கு வந்து ஃபீட் பண்ணுற நேரம்லாம் நம்ம வந்து டயட்டில் எதுவும் இருக்க முடியாது. அதுக்கும் சில டயட்டு ப்ரொசீஜர்ஸ் இருக்கா, நான் டயட் இருக்கக்கூடாதுன்னு அம்மாங்கள்லாம் சொல்லுவாங்க. ஃபீட் பண்ணுறவரே இருக்க வேணாம். ஒரு 1.5 வயசு ஆனதுக்கப்புறம் நீங்கள் ஃபீடிங் நிப்பாட்டினதுக்கப்புறம் ப்ராப்பராக வெள்ளைப்பூனும் வெங்காயமும் அதிகமாக நல்லா உடம்புல சேர்த்துட்டு பச்சையாக, அதாவது ஊலசதா அப்படிலாம் இருந்துச்சுன்னா வெள்ளைப்பொடியும் வெங்காயத்தையும் 2 2 எடுத்துக்கணும். நைட் டைமில் தூங்க போகிறதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி 2 2 வெங்காயம், 2 2 வெள்ளைப்பூடி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அதை பச்சையாக தோல் உரிச்சிட்டு, வெள்ளைப்பூடெலாம் சாப்பிட முடியாது ஆனாலுமே லைட்டாக வாயில் தண்ணி ஊற்றிட்டு நல்லா வந்து அதை வந்து பைட் பண்ணி நல்லா சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா நம்ம வந்து வெயிட் ரெடியூஸ் வந்து கண்டிப்பாக 1 மந்தில் ஆகும். இதை ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள். இப்போ வந்து நான் சின்ன வெங்காயமும் 2 2 எடுத்துக்கலாம். சின்ன வெங்காயமும் வெள்ளை போடும் தோல் உரித்து வச்சுருக்கேன். இதில் 2, இதில் 2 எடுத்துடலாம். ரொம்ப கஷ்டமான விஷயந்தான், ஆனால் ட்ரை பண்ணால் நல்லா வந்து பலன் கிடைக்கும். இது வெங்காயம் வந்து சாப்பிட்றலாம். 2 வெங்காயம் பச்சை வெங்காயம் சாப்பிட்றலாம். நமக்கு உடம்புக்கும் நல்லது, சளியும் இருக்காது, நல்ல ஒரு இது கிடைக்கும். நைட் இதை வந்து சாப்பிடுங்க. கொஞ்சம் உங்களுக்கு வந்து காரமாக தெரிஞ்சுன்னா தண்ணி குடிச்சிக்கலாம். அந்த தண்ணி வாயில் வச்சுட்டே மென்னம்னா ரொம்ப காரம் இருக்காது. வெள்ளைப்பூடி சாப்பிட்றதா ரொம்ப கஷ்டமான விஷயம் பாடி. இதை வந்து சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு மடக்கு தண்ணியை வந்து வாயில் ஊற்றிட்டு அந்த வெள்ளைப்பூடை போட்டோம்னா அந்த வெள்ளைப்பூடில் இருக்க ஆசிட் வந்து நம்ம வாயை தாக்காமல் இருக்கும். தண்ணி வாய்க்குள்ளே வச்சுக்கிட்டே அதை வந்து மெல்லணும். நல்லா மென்று சாப்பிடுங்க. மென்னுட்டு முழுங்கிடுங்க. கொஞ்ச நேரத்துக்கு உள்ளே வந்து ஒரு மாதிரி ஏதோ பண்ணோ, தொண்டை உள்ளே இருக்க குடல்லாம்
அப்போ வந்து ஏதோ செய்யுதுன்னு அர்த்தம், நம்ம உடம்பு உள்ளே போய் சரி பண்ணுது. இதை ட்ரை பண்ணி பாருங்கள், நல்ல ரிசல்ட் கிடைக்கும். டிப் நம்பர் 3, இது போக வெங்காயம் மற்றும் வெள்ளைப்பூடு ரெண்டுலேயுமே நம்ம உடம்புக்கு வந்து இறுக்கம் கொடுக்குற ஊளை சதை அப்படின்னு சொல்லுவாங்க. உடம்புல வந்து அங்கங்கே வந்து தொலைதளப்பாக வந்து சதைகள் இருக்கும், அதை குறைக்கிறதுக்குரிய பலன்கள் வந்து நிறையா இருக்குது. அப்போ சின்ன வெங்காயமும் வெள்ளைப்பூடும் அடிக்கடி வந்து உடம்புல சேர்த்துக்கணும். இந்த வெங்காயம் வெள்ளைப்பூடு குழம்புலாம் வீட்டில் வச்சு தருவாங்க, அதெல்லாம் அடிக்கடி சமைச்சு சாப்பிட்லாம். சின்ன வெங்காயம் வந்து நம்ம வந்து அடிக்கடி வந்து உடம்புல சேர்த்துக்கலாம். வெள்ளைப்பூடையும் அதை அடிக்கடி வந்து குழம்புல நம்ம இல்லை ஏதாவது பொரியல் போடுறோம்னா அதில் அடிக்கடி சேர்த்துக்கலாம். ரெண்டுமே உடல் பருமன் இந்த ஊளை சதையை குறைக்கிறதுக்கு வந்து பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஊளை சதை குறைஞ்சிச்சுனாலே நம்ம எலும்பு பக்கத்தில் இருக்கிற சதைகள் வந்து கொஞ்சம் வந்து பலப்படும். பலப்பட்டுச்சுன்னா அது வந்து இறுக்கமாகும். இறுக்கமான நமக்கு வந்து இளமையான தோற்றம் வர்றதுக்குரிய சான்சஸ் இருக்குது. அப்போ சின்ன வெங்காயமும் வெள்ளைப்பூடும் அடிக்கடி வந்து உடம்புல சேர்த்துக்கோங்க. டிப் நம்பர் 4, காலையில் எழுந்த உடனே கண்டிப்பாக வந்து ஒரு டம்ளர் வார்ம் வாட்டர் கண்டிப்பாக குடிக்கணும். ஏன் அப்படின்னா நம்ம உடம்பு வந்து டீஹைட்ரேட் ஆகாமல் வந்து நம்ம பார்த்துக்கணும். அதனால் காலையில் எழுந்ததுமே நம்ம வந்து ஒரு அரை டம்ளர்லேருந்து பழக்கலாம். இப்போ தான் புதுசாக நீங்கள் வந்து காலையில் எழுந்தோடனே தண்ணி குடிக்கிறீங்க அப்படின்னா ஒரு அரை டம்ளர்லேருந்து பழக்கலாம். டிப் நம்பர் 5, இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான டிப்பு, நேரத்துக்கு சாப்பிட்றது. நம்ம பெரும்பாலான இல்லத்தரசுகள்லாம் என்ன செய்வோம், நேரத்துக்கு சாப்பிட்றதே செய்ய மாட்டோம். நான் கூட அப்படி தான், நேரத்துக்கு டைமுக்கு சாப்பாடு வந்து சாப்பிட்டோம்னா போதும். இப்போ காலையில் வந்து ஒரு 8:00 இல்லை 10:00 நம்மளால் முடிஞ்ச அளவு, நான் இதுதான் ப்ராப்பர் டைம் சொல்ல மாட்டேன், நமக்கு எப்போ ஒத்து வருதோ அந்த டைமுக்கு கரெக்டாக சாப்பிடணும். டயட்டை வந்து ப்ராப்பராக அளவாக சாப்பிட்றது ரொம்ப நல்லது. நைட்டு சாப்பிட்றது சீக்கிரமே சாப்பிட்டு தூங்கினா ஒரு 2 hours ஆகுது ரெஸ்ட் விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம தூங்கணும்னா நமக்கு வந்து ப்ராப்பராக வந்து உடம்புல இருக்கிற செல்கள்லாம் அதை வந்து செரிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரீ ஆயிடுவோம். முக்காவாசி நம்ம 11:00 கூட சில பேர் சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி சாப்பிட்டோம்னா நமக்கு வந்து சரிமா சாப்பிட்டோன்னே தூங்குறது, சாப்பிட்டோன்னே தூங்குறது வந்து எப்போயுமே கூடவே கூடாது. அப்படி செஞ்சோம்னா நமக்கு வந்து அப்டமன்லேருந்து ஃபுல்லாக வந்து வெயிட் ஏற தான் செய்யும். அந்த மாதிரி செய்கிறது தவிர்த்துறது ரொம்ப நல்லது. டிப் நம்பர் 6, இல்லை எனக்கு வந்து இதெல்லாம் முடியாது, இதெல்லாம் ப்ராப்பராக என்னால் பண்ண முடியலை, என்னோடய லைஃப் ஸ்டைல் வேறு, இது இந்த அளவுக்கு தான் என்னோடய லைஃப் ஸ்டைல் இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா ப்ராப்பராக ஆசனா செய்யலாம், எக்ஸசைஸ் பண்ணலாம், இல்லை ஜிம் போகலாம். மென்ஸாக இருந்தால் போகலாம், இப்போ விமென்ஸுமே போக தான் செய்கிறாங்க, ஜிம் போகலாம். இந்த மாதிரி ஒர்க்கிங் கோயிங் உமன்ஸாக இருந்தீங்கன்னா நீங்கள் மேக்ஸிமம் சாஃப்ட்வேர் அந்த ஃபீல்டில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா நமக்கு வந்து அப்டமன் வந்து வெயிட் போட தான் செய்யும். நம்ம பெல்ட் ஏதாவது யூஸ் பண்ணிக்கலாம், வெயிஸ்ட்டை வந்து நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு பெல்ட் ஏதாவது யூஸ் பண்ணிக்கலாம். வெயிட் ரெடியூஸ் ஆகக்கூடிய டயட்டாக நம்ம வந்து எடுத்துக்கலாம். அதிகமாக வெயிட்டு போடுற ஃபுட்டு சாப்பிடக்கூடாது, மைதா அதெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு கோதுமை சேர்த்துக்கலாம். கம்பு, கேழ்வரகு, திணை, சாமை அந்த மாதிரி சிறுதானியங்கள்லாம் சேர்த்துக்கலாம். ரைஸை வந்து கொஞ்சம் குறைச்சிக்கணும், 1 cup ரைஸாக குறைச்சிட்டு காலையில் இட்லி வேக வச்ச இட்லி சாப்பிட்லாம், மத்தியானம் 1 cup ரைஸ் சாப்பிட்லாம், நைட்டு வந்து ஆயில் ஃப்ரீ சப்பாத்தி சாப்பிட்லாம். இதெல்லாம் செஞ்சோம்னா நம்ம வந்து வெயிட் கெயின் ஆகிறதுக்கு வந்து வெயிட் கெயின் வந்து அதிகமாகாமல் நம்ம வந்து குறைச்சிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. டிப் நம்பர் 7, அந்த காலத்துலலாம் ஆட்டுக்கல்ல மாவு அரைப்பாங்க, அம்மியில் வந்து குழம்புக்கெலாம் வந்து மசாலா அரைப்பாங்க. இப்போ நமக்கு அப்படி இல்லை, கிரைண்டரு, மிக்ஸி, ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின் எல்லாமே எல்லார் வீட்டிலையும் இருக்குது அப்படின்ற ஒரு நிலைமை வந்துட்டதுக்கப்புறம் நம்ம ப்ராப்பராக செய்கிற வேலையாவது ஒரு சின்ன விளக்கமாக வச்சுக்கலாம், வீடு கூட்டுறதுக்கு வீடு பெருக்கிறதுக்கு அதை வச்சு நம்ம செய்யலாம். ப்ராப்பராக குனிஞ்சு துடைக்கலாம், நம்ம செய்கிற வீட்டு வேலையவே நம்ம வந்து குனிஞ்சு நல்ல உடம்பை நல்ல நீட்டி நிமிந்து குனிஞ்சு வளைஞ்சு வேலை செஞ்சோம்னாலே மேக்ஸிமம் வந்து நமக்கு வந்து வெயிட் வந்து கெயின் ஆகாமல் இருக்கும், வெயிட் வந்து அதிகம் போடாமல் இருக்கும். அந்த விஷயங்களை வந்து நம்ம ப்ராப்பராக செய்யலாம். முக்கியமானது வந்து துணி துவைக்கிறது, வீடு பெருக்கிறது, வீடு துடைக்கிறது, நம்ம ஏதாவது சுத்தம் பண்ணுறோம் அப்படின்னா வேக்யூம் அதெல்லாம் யூஸ் பண்ணாமல் நம்ம கைப்பட எல்லாமே செஞ்சோம் அப்படின்னா நமக்கு அது ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி மாதிரி தானே, அதனால் நமக்கு வந்து வெயிட் கெயின் வந்து அதிகம் வந்து போடாது.
இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். என்னதான் நம்ம சாப்பிட்டோம்னாலும், நம்ம என்னதான் நம்ம வந்து ப்ராப்பரான டயட் மெயின்டைன் பண்ணாலும், வெறி லீஃப் கூட சாப்பிட்டுலாம் நிறைய பேர் இருப்பாங்க. அந்த மாதிரி இருந்தாலுமே நம்ம உடல் உழைப்பு அப்படின்றது ரொம்ப முக்கியம், உடற்பயிற்சி அப்படின்றது ரொம்ப முக்கியம். காலையில் இருந்து ஒரு அரை மணி நேரமாவது வாக்கிங் போகலாம். உங்களுக்கு எப்போ ப்ரிஃபரபுளான டைமோ மதியானம் வாக்கிங் போகக்கூடாது, காலையில் இல்லாட்டி ஈவினிங் வந்து வாக்கிங் போகலாம். வாக்கிங் போக முடியாதவங்க, நீங்கள் மேக்ஸிமம் வீட்டில் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கீங்க அப்படின்னா வீட்டில் இருக்க எல்லா வேலைகளும் செஞ்சாலே போதும். இந்த வாஷிங் மிஷினில் துணி துவைக்கிறதுக்கு பதிலாக நீங்கள் வீட்டில் நீங்கள் கையில் துணி துவைச்சு அந்த குத்தை வச்சு உட்கார்றது கூட ஒரு பொசிஷன், அது கூட ஒரு ஆசனம். அந்த ஆசனத்தில் நீங்கள் இருந்தீங்கனாலே உங்கள் வயிற்றுலேருந்து சதப்பகுதிகளாக இருக்கும், உடல் பருமன் குறைவதற்கு நிறைய சான்சஸ் இருக்குது. லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் டிப் நம்பர் 8, காய்கறி வந்து அதிகமாக வந்து உடம்பு சேர்க்கணும். காய்கறி நல்லது அப்படின்னு அதிகமாக தேடி 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 போய் வாங்குற ஆட்களும் இருக்க தான் செய்கிறாங்க. காய்கறி வந்து பிடிக்காது அப்படின்னு சொல்கிற ஆட்களும் இருக்க தான் செய்கிறாங்க. பச்சையாக சாப்பிடக்கூடிய காய்கறிகளான வெங்காயம், முக்கியமாக வெங்காயம், பெரிய வெங்காயம் பச்சையாக சாப்பிடலாம். வெள்ளரிக்காய், தக்காளி, கேரட், முட்டைக்கோஸ் இதெல்லாம் பச்சையாக சாப்பிட்றது, இதெல்லாம் சாலட் பண்ணி சாப்பிடலாம். ஒன் டைமுக்கு வந்து ஒரு 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 பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து இந்த மாதிரி எல்லாத்தையும் கலவையாக கலந்து சாலட் பண்ணி சாப்பிட்லாம். அதோட பயன்களும் நான் வந்து வீடியோவில் உள்ளே போட்டிருக்கேன், பாருங்கள். வரிசையாக வந்து அதோடய பயன்களை நம்ம பார்க்கலாம். வெங்காயத்தில் அதிகமாக புரதச்சத்துகள் தாதுப்புகள் இருக்குது. வெள்ளரிக்காயில் நார் சத்து அதிகமாக இருப்பதால் இது வந்து செரிமான கோளாறு, வயிற்று சம்பந்தமான பிரச்சனைகள் வராமல் இது தடுக்கிறது, மலச்சிக்கலை போக்குகிறது. தக்காளியில் விட்டமின் ஏ, விட்டமின் சி, நார் சத்து அதிகமாக உள்ளது. கேரட் அடிக்கடி சாப்பிடுவதால் உடலில் உள்ள கொழுப்புகள் குறைகிறது, நார் சத்து அதிகமாக இருப்பதால் செரிமான பிரச்சனைகள் இல்லாமல் இருக்க உதவுகிறது. முட்டைக்கோஸில் உயிர் சத்துக்கள், தாதுக்கள், விட்டமின் ஏ இருப்பதால் இது ஒரு கீரை வகையை சார்ந்தது. இதில் மேலே இருக்கிறத மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம வந்து எல்லா காய்கறிகளையும் சேர்த்து சாலடாக ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்ப நல்லது. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மதுரை ஹேமா சமையல் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.